66 திங்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய கூட்ட நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்ததோடு வெண்பாவிருந்து நிகழ்ச்சியையும் நடத்தி கொடுத்த மதிப்புக்குரிய தலைவர் தமிழ் திரு பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. கவிஞன் ஏமாந்தான், காலமேகமும் ஏமாந்தான், வெண்பாவின் ஈர்ப்புச்சொல் கூடி என்ற சொல்லை ஐயா குறிப்பிட்டார்கள். தியாகம் படைந்த செங்கோலம் என்ற நூல் தோன்றிய வரலாற்றினை இந்த அவையிலே எழுந்து உரைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடிய துணை செயலாளர் பே செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய சேகர் திராவிட முனியர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறள் தொகுப்பு பெருமை அதிகாரம் கோவை உலக தமிழ் கழக துணை தலைவர் திரு குரு ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள், அவையார் பாடல் புறநானூற்று பாடல் பெருஞ்சித்தரனார் பாடல் குமணன் படைப்படம் பற்றியெல்லாம் குறிப்பிட்டு மிகச்சிறந்த ஒரு உரையினை வழங்கினார்கள். அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறேன். வெண்பா விருந்து பங்கேற்றவர்கள் முனைவர்கள் பழனிசாமி ஐயா அவர்கள், பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள், கவிஞர் மா கதிரொளி அவர்கள். மா கதிரொளி அவர்கள் பொன்முடியாரின் கவிதை ஒன்றையும் வாசித்து இந்த அவையில விளக்கம் தந்தார்கள். அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறேன். புலவர் சாமியப்பன் ஐயா அவர்களினுடைய வெண்பா படிக்கப்பட்டது. துணை செயலாளர் பே செங்குட்டுவன், பூவரசி மலைமலை ஐயா, நான் உள்பட பொறியியல் நண்பர் தமிழரசன் அவர்கள், துணை தலைவர் புலவர் சி சோதிநாதன் ஐயா அவர்கள் எல்லாம் இந்த வெண்பா நிகழ்வுகளை கலந்து கொண்டார்கள். அடுத்த திங்களுக்கான வெண்பா இயற்கடி நலமுடன் வாழலாம் நம்பு என்ற இயற்கடிக்கு வெண்பா புனைந்து வர கேட்டுக்கொள்கிறேன். நூல் மதிப்பீடு நூல் பொன்முடியாரின் அமுதே வழிகாட்டு மதிப்புரை வழங்கியவர் கவிஞர் மற்றும் சிறுகதை ஆசிரியர் திரு பூவரசி மறைமலை அவர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரல் வழி ஒரு காரியம் செய்தால் ஈடுபாட்டுடன் செம்மையாக செய்ய வேண்டும் என எண்ணி செயல்படுபவர் மறைமலை ஐயா அவர்கள். பெரியோரெல்லாம் பெரியவரும் அல்ல, சிறியோரெல்லாம் சிறியவரும் அல்ல என்ற பெருமை அதிகாரத்திலே குரல் வகுப்பிலே கூறியது போல பொன்முடி ஐயா அவர்களின் நூலை பற்றி அவர்கள் சிறப்பாக ஆய்வு செய்தார்கள். நூலெல்லாம் நூலாமோ பொன்முடியாரின் அமுதே வழிகாட்டு நூலே நூல் என்று கூறி அமைகிறேன். சிறப்புரை வழங்கியவர் துடியலூர் தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் திரு காப்பா கலையரசன் ஐயா அவர்கள். முயற்சி திருமணையாக்கும் என்ற குரலடியை தலைப்பாக கொண்டு உரை நிகழ்த்தினார்கள். உணவு உடை உரையுள் மூன்றுடன் தமிழ் பணியும் அறம் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். நிரந்தர வைப்பு நிதி உண்டாக்க வேண்டியதன் அவசியம், இளைஞர்கள் பங்கேற்க வேண்டியதனுடைய தேவை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள். முயற்சி திருவினையாக்க 18 படிநிலைகளை பற்றி விரிவாக எடுத்து உரைத்தார்கள். தயக்கம் கூடாது என்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் ஆல்வின் நிகழ்வினை குறிப்பிட்டு சொன்னார்கள். முயல் ஆமை கதையை நினைவூட்டினார்கள். எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற அர்ப்பணிக்கும் ஈடுபாடும் தேவை என்பதை வலியுறுத்தினார்கள். நினைவாக்களை பொறுத்த மட்டும் நமது அவையிலே எனக்கு தெரிய பொன்முடியாரினுடைய நினைவாக்களுக்கு முன்னால் யாரும் வர முடியாது. அடுத்தபடியாக எனக்கு தெரிந்து இந்த அவையிலே நினைவாக்கள் உடையவர் என்று சொன்னால் துணை செயலாளர் பே செங்குட்டுவன் ஐயா அவர்கள் தான். எனக்கு திருக்குறளில் எந்த ஒரு அதிகாரத்திலும் 10 பொருட்களை வரிசையாக சொல்ல இன்றும் முடியாது. 1-2 விடுபடும், முன்பின்னால் போய்விடும். ஆனால் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் அனைத்து குறட்பாக்களையும் அடியெடுத்து கொடுக்காமலே அவரே ஒப்பிக்கக்கூடிய திறன் படைத்தவர். அவருடைய தமிழ் ஆற்றலை இந்த நேரத்திலே பாராட்டி வருகிறேன். வாழ்க்கை அனுபவம் கூறிய உரை கலையரசன் ஐயா அவர்களினுடைய உரை மிக நல்ல உரை. முத்தமிழில் இசைத்தமிழை நாம் மறந்துவிட்டோம். ஐயா அவர்கள் இசை பாடல்களையும் பாடி அதையும் நினைவூட்டினார்கள். மென் மே கம் மென் மே கோ பட் தி வேர்ட்ஸ் அண்ட் பீட்ஸ் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள்.
சொல்லுகிறார்கள். மனிதன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே விளக்கின்றன அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி அமைகிறோம். மதியோடும் ஐயா அவர்களே வழங்கி இருக்கிறார்கள். மல்லுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுறும் அல்லது கண்டத்தில் என்ற வழிவேகலை அடிக்கேற்ப மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது போல நமக்கெல்லாம் உண்டி கொடுத்து உயிர் கொடுத்து இருக்கிறார் ஐயா அவர்கள். அதற்காக நாம் நன்றி பாராட்டுகிறோம். குழந்தைசாமி ஐயா போன்ற சாந்தோர் பெருமக்கள் எல்லாம் வள்ளுவராசன் மற்றும் பெரிய பல பெரியவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். அடுத்தபடியாக உரைக்கு வருகிறேன். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அகதி இறந்து வாழ்த்து மேலை. இது பெருமை அதிகாரத்திலே வரக்கூடியதுதான். வாழ்க்கைக்கு ஒளி பெற வேண்டுமானால் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை விடாமுயற்சி வேண்டும். இழி என்பது கேவலம் என்ன என்ன என்றால் நான் அந்த விடாமுயற்சியை தொடமாட்டேன் என்று வாழ்வதுதான் கேவலம் என்ற இந்த குறைய அகுது இறந்து என்ற ஒரு சொல் பெறுகிறது. அகுது இறந்து, அகுது இறந்து, அது இறந்து என வராமல் அகுது இறந்து என ஏன் வந்தது என்று மொழிமரபை பார்க்க வேண்டும். அதாவது அது என்ற சொல் வருமொழி உயிரானால் அது என்பது அகுதாக மாறிவிடும். தமிழ் மரபு அகுது இறந்து வாழ்த்தும் எனல். அகுது இறந்து அது என்பது ஏன் அகுதானது? ஆங்கிலத்தில் ஆர்டிகிள்ஸ் என்று சொல்லுவார்கள். அவைகள் உயிரெழுத்து வருமொழியானால் ஏன் போட வேண்டும்? ஆன் ஆப்பிள், ஆன் ஆப்பிள், ஏன் போட வேண்டும்? அதே போல உயிரெழுத்து ஏஇ ஐஓ மட்டும் அல்லாமல் உயிர் ஒலிப்பு வந்தாலும் ஆன் போட வேண்டும். ஆனரபிள் என்ற சொல்லுக்கு எச் தான் வருது, இருந்தாலும் ஆனரபிள் மேன் என்று சொல்றோம், ஆன் ஆனரபிள் மேன், ஆன் போட்டு தான் சொல்லுகிறோம். இதே போலதான் தமிழையும் அது என்ற சொல் உயிர் வருமானால் வருமொழியின் முதலிய உயிரெழுத்து வருமானால் அகுது என்று சொல்ல வேண்டும். அகுது ஒருவருக்கு ஒற்றத்தின் ஒன்றாம் துணை என்று திருக்குறளை நாம் படித்திருப்போம். தமிழில் வருமொழி உயிராயின் ஓர் என வரும். எடுத்துக்காட்டு, ஓர் ஊரில் ஒரு கிழவி வாழ்ந்து வந்தாள். ஓர் ஊரில், ஊருக்கு வந்ததால ஓர் ஊரில் கிழவி உயிர்மை வந்தது, உயிர்மை சொல் வர்றதுனால ஒரு ஓர் ஊரில் ஒரு கிழவி வாழ்ந்து ஓர் ஒரு என்பதை நாம் இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். வருமொழி உயிராயின் அது என்பது அகுதாகும். அதே போல திருக்குறளில் இந்த ஒரு ஓர் என்ற சொற்கள் 20 இடங்களில் சரியாக வந்துள்ளன, ஆனால் 4 இடங்களில் மாறி வந்துள்ளன. ஓர் வித்து, ஓர் நோய், ஓர் நானாக, ஓர் கோல் என்ற 4 இடங்களில் ஒரு வர வேண்டிய இடத்துல ஓர் வந்திருக்கிறது. அதற்கும் உரையாசிரியர்கள் சிறப்பு கருதி ஓர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஒரு ஓர் என்பது போலவே அது அகுது திருக்குறளில் 40 இடங்களில் வந்திருக்கின்றன. 7 இடங்களில் பிழை போல உள்ளது. அது அறத்தாறு இது என வேண்டாம், இது என இது வந்திருப்பது இது என வேண்டாம். அது ஈனும், ஈனும் உயிர் எழுந்து வருது, ஆனால் அது ஈனும் வளர்வு சொல்றார், அது சொல்லல. அது வல்லது, அது தல்லது வரணும். அது உணர்வார் பெரிய அகுது வந்திருக்கணும். அது உலகத்து அகுது வரணும். இது இன்றே என திருக்குறளில் 7 இடங்களில் மாறுபட்டு வந்திருக்கிறது என்பதை நான் கூற விளைகிறேன். இதற்கு ஆயுதம் விகாரத்தால் தொக்கது என ஒரு குறளில் உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். பிற இடங்களில் எதுவும் அதை பற்றி குறிப்பில்லை. இந்த ஒரு ஓர் அகுது அது போலவே மூன்றாம் ஏற்பை உருவான ஆல் ஆன் என்ற தொடர்களை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கும் இதுமொழி இருக்கிறது. வருமொழி உயிர்மையாயின் ஆள் என வரும். காலத்தினால் செய்த நன்றி ஆள் வந்திருக்கிறது, அங்கு உயிர்மை வருது. வருமொழி உயிரானால் ஆண் என்ற உருவு வரும். புற தூய்மை நீரான் அமையும், அமையும் ஆ வருவதால் நீரான் ஆண் வருகிறது. ஆக இந்த வேற்றுமை உருவ ஆண் ஆள் பயன்படுத்துகிற பொழுது கூட இந்த வருமொழி
உயிரால் உயிர் மையா என்பதை பார்த்து பயன்படுத்த வேண்டும். அதே போலதான் தொழும் தோறும் என்ற சொல்லும் ஒழு ஓடு என்ற சொல்லும் இதே இலக்கணத்தில் அமைகிறது. திருக்குறளில் நீங்கள் அதை வீட்டிலே ஓய்வாக இருக்கும் பொழுது பார்த்து அதை மனதில் பதிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அன்று அல்ல என்ற சொற்கள் அக்ரணியில் வரும்பொழுது அதை அல்ல என்பதை பன்மைக்கும் ஒருமைக்கு அன்று என்பதையும் பயன்படுத்த வேண்டும். உயர்நிலைக்கு பயன்படுத்துகிற பொழுது அவன் அல்லன் அவள் அல்லள் என்பது போல விருதிகளை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு மொழி மரபுகளை சரியாக பயன்படுத்தி மொழி மரபு காப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். நன்றி கூறும் போது சில வழிபொழிகளை கணேசன் அவர்கள் சொல்வது வணக்கம். சில திருக்குறளில் பாதி வருகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். திருக்குறளும் அப்படியெல்லாம் ஏமாத்தவா அல்ல. நீங்கள் சொல்லுகிற அந்த விளக்கங்களுக்கான விளக்கங்களை விதிகளோடு கணிசமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எழுவர் வந்து ரொம்ப அருமையாக எழுதக்கூடிய எதுக்கு போல முதல் அடியவர்களை ரெண்டாவது அடிய வரணும் இல்லையா? ரெண்டாவது அடியில் எதிரே போட முடியாத ஒரு சூழலில் அந்த முதல் அடியிலே நான்காவது சீரன் போட்டிருப்பார். அதனால் ரொம்ப அதாவது திருவிழா பொறுத்தவரை மொழியை பயன்படுத்துவது மகா கஞ்சம். ஏ அவ்வளவு சுருக்கமாக பயன்படுத்துவார். அதிகமாக ஒரு சொல் ஒரு எடுத்து கூட அங்கே வருவதற்கு அந்த மாபெரும் அந்த மனிதருக்கு இந்த மொழியினுடைய விளையாட்டும் தேவைப்படுகிறது, கவிதையும் தேவைப்படுகிறது, மெய்மையும் தேவைப்படுகிறது, உலக மக்களுடைய உண்மைகளையும் பார்க்கிறார், நம்முடைய சொல்முன்றிருந்து சமத்தை எடுத்துக் கொள்கிறார், பல சமயங்களுக்கும் உள்ளேயிருந்து வெளியே இருந்து பார்க்கிறார். அதற்கு அதிகமாக இந்த நூல் உணவு புதுமறை என்பதையும் கருத்தில் கொண்டுதான் அவர் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. காவிரியாறு போன்ற ஆறு பெயர் இல்லை, மூகாவினுடைய பெயர் எதுவும் இல்லை, மதுரை நகரம் போன்ற நகரங்களின் பெயர் இல்லை. ஆனால் உலகத்து சமய மொழியில் அனைத்திலும் அந்தந்த பகுதி மொழிகள் பயின்று வருகின்றன. பகவத்கீதை அஸ்தாபகங்களும் எல்லாமே பிரச்சனை பயிலாகும். பைபிளில் எல்லா அந்த பகுதிகளில் பயிலாகவும் புராணங்களும் ஆனால் சமய நூல் என்று வருகின்ற போது அந்த எந்த அடையாளமும் இல்லாமல்
அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, கொடை வள்ளல் பலம் நின்ற தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க.